கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா பரிசுத்த ஆவியானவரின் முதல் அசைவாடுதல். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:2. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். ஆகவே வானம், அதாவது பரலோகம் என்பதும் கூட இவ்வசனத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஆதியாகமம் 1:2 தேவன் என்று அல்ல, பூமி என்று துவங்குகிறது. ஆகவே நாம் அங்கு பரலோகத்தை காண்பதில்லை, மாறாக ஒழுங்கின்மையும் குழப்பத்தையும் வெறுமையையும் ஆழத்தையும் இருளையுமே நாம் அங்கு காண்கிறோம். ஆகவே பூமிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள் ஒழுங்கின்மையிலும் இருளிலும் குழப்பத்திலும் வெறுமையிலுமே, அதாவது இவை எல்லாம் நரகத்தையே சித்தரிக்கின்றன, முடிவடைகிறார்கள் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தேவன் முதன்மையானவராகவே இருப்பாராக. உன்னுடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் அவரே துவக்கமாக இருப்பாராக. அப்போது நீ பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்கலாம். முதல் அசைவாடுதல் தேவ ஆவியானவரின் அசைவாடுதலாக இருந்தது என்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாகவும் பிரதானமாகவும் அசைவாடுகிறவராயிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. நாம் எதிர்பார்க்கிறபடி எல்லா காரியங்களும் ஒழுங்காக இருந்தபோது அல்ல, சகலமும் குழப்பமான நிலையில் இருந்தபோதுதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். வெளிச்சம் இருந்தபோது அல்ல, இருள் இருந்தபோதுதான் அவர் அசைவாடினார். சகலமும் அனல் கொண்டிருந்த போது அல்ல, எங்கும் வெறும் குளிர்ந்த தண்ணீர் மட்டுமே இருந்தபோதுதான் அவர் அசைவாடினார். ஒரு வல்லமையான எழுப்புதலுக்காக காத்திருந்து அதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இது எத்தகையதோர் ஊக்கமளிக்கும் சிந்தனையாயிருக்கிறது. இதற்கு ஒத்ததொரு வெளிப்படுத்தலை சங்கீதக்காரன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறான். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 27:13. அவன் கர்த்தருடைய நன்மையை காணவில்லை, எனினும் அதை தான் காணப்போவதாக அவன் விசுவாசித்தான். அப்படி இல்லாவிடில் அவன் சோர்வுற்று அதைரியமடைந்திருப்பான். அன்பான தேவ பிள்ளையே, நீர் ஒரு எழுப்புதலை காணாததின் நிமித்தம் சோர்வுற்று அதைரியமடைந்து இருக்கிறீரா? திடன் கொள்வீராக, விசுவாசிப்பீராக. நீர் அதை கண்டடைவது நிச்சயம். ஆமேன்.